அந்த ஓய்வு, தொடர்ச்சியான ஓய்வின்மை, ஒழுங்காக உணவு எடுத்துக்காத அந்த நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்தது. வேறு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அண்ணனுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி மயக்கமெல்லாம் வந்ததில்லை. உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. காலையில் உணவு எடுக்காமல் வந்துட்டாங்க, அவ்வளோதான். மருத்துவர்கள் அவர்களுடைய கடமைக்கு அடிப்படை சோதனைகள், ஆமாம், எல்லாமே பார்த்தாங்க. இது எல்லாமே நார்மலாக இருக்குது, சரியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓய்வுக்கலாம். அண்ணன் 1:30 மணிக்கு எல்லாமே கிளம்பலாம் அப்படின்னாரு. வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டா சரியாயிடும், ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னார். ஒரு ஏதோ ஒரு நோய் மாதிரி பெருசாக பில்டப் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எழுந்த உடனே இந்த மாதிரி செய்திகள்லாம் போயிருக்கும், அதெல்லாம் பார்த்தாரா? பார்த்துட்டு என்ன சொன்னார்? சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதுன்னு அது உங்கள்ட்ட பகிர்ந்துருப்பார்ல, நீங்கள் தான் கூடவே இருந்தோம். ஆமாம், என்னென்னா நோயாளி ஆகிக்கூடியவங்க போல இதே அப்படின்னாரு. எந்திரிச்சு என்னென்னா நோயாளி ஆகிக்கூடியவங்க போல இதே, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். மழை பெய்யும் போதும் நின்று பேசிட்டு இருப்பார். காடாக மழையாக எது ஒன்றும் பொருட்படுத்தாத ஒரு தலைவன். இது எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம். உள்ளது இன்றைக்கி திருவொற்றியூரில் அண்ணா நகர் பகுதியை பார்வையிட போன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து திடீரென ப்ரெஸ் மீட் கொடுக்க கொடுக்க மயங்கி விழுகிற காட்சி பதிவுகள் கிடச்சிது. அது வந்து பார்க்குற அனைவர் மனதையும் ஒரு பதைபதைக்க வச்சது. என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. அண்ணா காலையில் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு போகணுன்றதுனால பொதுவாகவே வெளிநாடுகள்லேருந்து நிறைய அழைப்புகள் வரும். அவர் தூங்கிறதுக்கே 4 மணி 3 மணி 4 மணி ஆகிடும் இரவு. ஒன்று தூக்கம் இன்மை ஒன்று, ரெண்டாவது காலையில் அவசரமாக போகணுன்றதை சாப்பிடாமலும் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குறைஞ்சது ஒரு 2 மணி 2.5 மணி நேரம் அந்த வெயில், கடுமையான வெயிலில் நின்றுக்கிட்டு அந்த பேட்டி கொடுத்தாங்க. அதனால் ஒரு சின்ன மயக்கம், அவ்வளோதான். அதுக்கடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர்கள் என்ன சொல்லுங்க? மருத்துவமனைக்கு போக வேண்டான்னு தான் அண்ணன் சொன்னார். ஒன்றும் இல்லை தம்பி, நல்லாயிட்டேன், வீட்டில் போய் சாப்பிட்டேன்னா சரியாயிடும், வீட்டுக்கு விடுங்கன்னு தான் சொன்னோம். எங்களுடைய வற்புறுத்தல், தம்பிகளுடைய வற்புறுத்தலுக்காக தான் மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கே எங்கள் கட்சியை சார்ந்த மருத்துவர்கள் அவங்க, அவங்க மருத்துவமனையில் அவங்களும் அண்ணன் மேலே உள்ள அக்கறையில் எல்லா சோதனைகளும் பண்ணாங்க. இப்போ செஞ்சுட்டு எல்லாமே சரியாக இருக்குது, நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இது கட்சி தொண்டர்கள் இந்த விஷுவலை பார்த்தோன்னே நீங்கள் தான் ரொம்ப அருகிலேயே இருப்பீங்க, எல்லா கூட்டங்களையும் அருகிலே இருப்பீங்க. உங்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் என்ன மாதிரியான? இல்லை, இது வரைக்கும் கூட தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணனை பற்றி நலம் சரியுது. இன்றைக்கி உலகம் முழுசும் தமிழர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் செந்தமன் சீமான் இருக்காங்க. அதனால் அண்ணனுக்கு என்ன நடந்ததோ அப்படின்ட்டு சில தொலைக்காட்சிகள் வந்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி இட்டுக்கட்டி நிறைய செய்திகள்லாம் போட்டாங்க. அதனால் வந்து தம்பிகளுடைய பதட்டம், அதனால் அண்ணன் எப்படி இருக்கிறாருன்ற அந்த ஆவலில் நிறைய அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா பகுதியிலேருந்தும், வெளிநாடுகள்லேருந்தும் அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அது அண்ணன் மேலே உள்ள பாசத்திலையும் அக்கறையிலையும் அந்த அழைப்புகள் வந்துட்டு. மருத்துவமனையில் மருத்துவர்கள் சோதனை செஞ்சதுக்கப்புறம் என்னென்ன அறிவுரைகள் சொன்னாங்க? இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அண்ணன் ஓய்வு எடுக்க சொல்கிறாங்க. ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியாத காரியம். இன்றைக்கி என்ன, அவர் 13 கோடி தமிழர்கள் ஒற்றை தலைவனை நம்பியிருக்காங்க. இன்றைக்கி வெளிநாடுகள்லேருந்து கட்சி, உள்நாட்டு கட்சி பிரச்சனை, வெளிநாட்டு கட்சி பிரச்சனை, வெளிநாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற இப்போ சிக்கல், இப்போ அங்கே ஈழத்தில் இலங்கையில் நடக்கிற அந்த பொருளாதார சிக்கல், அதில் அங்கே மக்கள் பரிதவிக்கிறது, அவங்க எல்லாம் தொடர்ந்து அண்ணனுக்கு அழைப்பு எடுத்து இரவு நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தூங்கிறது, ஓய்வு எடுக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுக்கிடையில் படிக்கணும், எல்லாமே செய்யணும். அந்த ஓய்வு, தொடர்ச்சியான ஓய்வின்மை, ஒழுங்காக உணவு எடுத்துக்காத அந்த நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்தது. வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அண்ணனுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி மயக்கமெல்லாம் வந்ததில்லை. உணவை குறைச்சிக்கிறது, உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கான வேறு ஏதாவது டயட் அவர் எதுவும் ஃபாலோ பண்ணுறாரா? இல்லை இல்லை, முதல்லாம் எது வேணாலும் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு எங்கள் கூட நாங்கள் தெரியும், கூட போகும்போதெல்லாம் எது வேணாலும் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய உணவு குறைச்சிட்டாங்க. ரொம்ப அளவாக சாப்பிட்றது, ரொம்ப அளவாக சாப்பிட்றாங்க. இப்போது சாப்பாடு குறைச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, உடல், ஒரு மனிதன் ஓடி உழைக்கணும் போது அது உடலில் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வாகை வச்சுக்கணுன்ற அந்த அக்கறையில் வந்து உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் உணவு எடுக்காமல் வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே வந்து தொண்டையில் அதிகமாக சத்தமாக பேசக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா நிறைய கூட்டங்களில் அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இடையில் கேரளாவுக்கு போய் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துகிட்டு அங்கே சில சிகிச்சைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேறு ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது அந்த மாதிரியான? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக மருந்து மாத்திரைலாம் தொடர்ச்சியாக நான் எடுத்துக்கிறது இல்லை. உடற்பயிற்சி கடுமையாக செய்வாங்க, உங்களுக்கே தெரியும், அண்ணனுடைய உடைய உடற்பயிற்சி காணொலாம் பார்த்துருப்பீங்க. உடற்பயிற்சி கடுமையாக செய்வாங்க, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, அதில் ஒன்றும் சிக்கல்லாம் இல்லை. சாதாரணமாக இந்த கேரளாவில் போயிட்டு அந்த ஆயுர்வேத மருத்துவம், அந்த ஓய்வு ஒரு வாரம் போய் அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லா மனிதர்களும் பண்ணுறது தானே,
அது அண்ணனை தம்பிங்க வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனாங்க, வாங்க கொஞ்சம் அவருக்கும் ஒரு ஓய்வு தேவையில்லை, அதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க, அவ்வளோதான். இது அவரோட குடும்பத்தார் மனைவி அப்புறம் அவங்க தாயார் இதெல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வந்தவுடனே என்ன நடந்தது? இல்லை எல்லாருக்கும் உள்ள பதட்டம் தானே, அருகாமையில் இருக்கிற எங்களாலேயும் அந்த பதட்டத்தை தாங்கிக்க முடியல. அது மாதிரி அண்ணன் மயக்கம் போட்டு விட்டாங்கன்னு அண்ணி எல்லாருக்குமே ஒரு இயல்பாக மனிதர்களுக்கு வர அந்த பதட்டம் எல்லாருக்குமே இருந்தது. அது உலகம் முழுசும் உள்ள தமிழர்களுக்கும் இருந்தது, வீட்டில் அன்னிக்கும் இருந்தது. அண்ணியோட அம்மா அவங்களும் எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு ஏதோ அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து மருத்துவர்கள் சொன்ன பிறகு ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான், அதே அந்த அடிப்படை சோதனைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க மருத்துவர்கள், அவர்களுடைய கடமைக்கு அடிப்படை சோதனைகள் ஆமாம் எல்லாமே பார்த்தாங்க. இது எல்லாமே நார்மலாக இருக்குது, சரியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓய்வுக்கலாம். அண்ணன் 1:30 இல்லாமல் கிளம்பலாம் அப்படின்னாரு, வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டா சரியாயிடும், ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் இப்போ எங்களுக்கு உள்ள கரை, மருத்துவர்களுக்கு அண்ணன் மேல உள்ள கரை, அண்ணி அதே மாதிரி கொஞ்சம் வற்புறுத்தினாங்க, இல்லைங்க பார்த்துட்டு போகலான்ட்டு அது பார்த்துட்டு போனோம். ஒன்று இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே அவர் எழுந்துட்டாரா இல்லை மருத்துவமனைக்கு வாங்க எழுந்து அவங்க நாங்கள் அண்ணனுக்கு என்னன்னு தெரியாமல் அந்த அவசர ஊர்தியில் நோயர் ஊர்தியில் ஏற்றணும், கார் நிறுத்தி காரில் ஏறி வந்து உட்காந்துட்டு தான் வந்தாங்க. இடையில வந்து இளநீ வேணும்னு கேட்டாங்க, இளநீ நாங்களே இளநீ வாங்கி கொடுத்தோம், இளநீ சாப்பிட்டாங்க, சரியாயிடுச்சு. அது ஒரு அது ஒரு ஏதோ ஒரு நோய் மாதிரி பெருசாக பில்டப் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எழுந்த உடனே இந்த மாதிரி செய்திகள்லாம் போயிருக்கோம், அதெல்லாம் பார்த்தாரா? பார்த்துட்டு என்ன சொன்னார்? சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதுன்னு அது உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பார்ல, நீங்கள் தான் கூடவே இருந்தா. ஆமாம், என்னென்னா நோயாளி ஆகிக்கடி உங்கள் பழகுதே அப்படின்னாரு. எந்திரிச்சு என்னென்னா நோயாளி ஆகிக்கடி உங்கள் பழகுதே, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். எல்லா மனிதர்களும் உள்ள இயல்பான ஒரு மயக்கம் தான் அது, அதனால் ஒன்றும் வச்சுக்கல. இது வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி பெரும்பாலும் நீங்கள் வெயில் அதிகமாக இருக்குது, நகரத்துக்குள்ளே வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான திட்டமிடுதலில் எதுவும் பிள்ளைங்க? இது திட்டமிடுதல், அந்த இடம் அந்த இயற்கை அந்த இடம் சூழல் எப்படி அமைஞ்சிருக்குன்றலாம் எங்களுக்கு தெரியாது. பொதுவாக அண்ணனுடைய குணம் வந்து எல்லாரும் உட்கார முடிஞ்சால் அவர் உட்காருவார், எல்லாரும் நிழலில் இருக்கிற மாதிரி தான் அவர் நிழலில் இருப்பார், எல்லாரும் வெயிலில் இருக்கிறாங்க நானும் வெயிலில் இருப்பேன், அதுதான் அண்ணனுடைய குணம் எப்போதுமே. எனக்கு அது அவருக்குன்னு தனியாக வந்து குடை பிடிக்கிறது அதெல்லாம் எப்போதும் விரும்ப மாட்டார், அதனால் நாங்களும் அதில் வந்து பெருசாக அக்கறை செலுத்துறோம். அண்ணன் விரும்ப மாட்டார்ன்றதுனால வெயிலில் இருக்கிறாருன்றது குடை பிடிக்கிறது அந்த இதெல்லாம் அண்ணனுக்கு குடை பிடிச்சா நீங்கள் எல்லாருக்கும் பிடிப்பீங்களான்னு எங்களை கேட்பார் ஒரு வார்த்தை முதல்ல, அப்படி எல்லாருக்கும் குடை பிடிச்சிட்டு எனக்கு பிடிங்கன்னு பாரு, மக்களோடு மக்களாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு தலைவர். அதனால் வந்து நாங்கள் அதில் பெருசாக கவனம் செலுத்தலை வெயில், ஏன்னா இது மாதிரி சம்பவம் நடந்ததும் இல்லை இது வரைக்கும். இந்த 10 ஆண்டு 12 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பார், மழை பெய்யும் போதும் நின்று பேசிகிட்டு இருப்பார், காடாக மழையாக எது ஒன்றும் பொருட்படுத்தாத ஒரு தலைவன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் அவ்வளோ. இதற்கு பின்னாடி இப்போ கட்சி நிகழ்வுகளில் திட்டமிடும் போது இதெல்லாம் கருத்தில் வச்சு திட்டமிடக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது பார்க்கலாம், பெருசாக அப்படி ஒன்றும் வாய்ப்பு இல்லை. மக்களோடு மக்களாக இருப்பதைத்தான் அண்ணன் எப்போதும் விரும்புவார், அவருக்கு தனி கவனம் தனி இதெல்லாம் எடுக்கணும்னு ஒன்றும் விரும்ப மாட்டார். நான் எங்களுடைய வற்புறுத்தலுக்காக அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம், அது அண்ணன் விரும்ப மாட்டார் முதல்ல. அங்கேருந்த நீங்கள் அருகில் இருக்கும்போது அங்கேருந்த சூழல் அவர் வரும் மயக்கமாய் அவரை ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு போகிற அந்த சூழ்நிலையில் அங்கே திரண்டிருந்த மக்கள் மனநிலையோ உங்களுடைய மனநிலையோ எப்படி இருந்துச்சு? செயலிழந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும், பதட்டம் எதிர்பாராத ஒரு இது, இந்த பதட்டத்தில் யார் என்ன செய்கிறது ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலை தான். அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற பதட்டம் எல்லாருக்குமே பட்டோம், அந்த பதட்டத்தை வந்து விவரிக்க முடியாது. இதுதான் இந்த நிலையில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு ஒரு உலகம் வந்து ஒரு இருட்டான மாதிரி இருந்தது எல்லாருக்குமே, கூட இருந்த எல்லாம் எனக்கு இருந்தது, என்னுடைய மனநிலை தான் என் தம்பிமார்களுக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கும். அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கு, மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வரும்போதோ பின்னாடி அவரை தொடர்பு கொண்ட அரசியல் தலைவர்கள் யாரும் பேசினாங்களா இல்லை அமைப்பை சேர்ந்தவர்கள் பேசினாங்களா? இல்லை நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஒரு ஜிகே வாசன் பேசினார், நிறைய அரசியல் தலைவர்கள் அது அன்னிக்கிட்ட பேசினாங்க, அன்னிக்கிட்ட நாங்கள் அந்த விவரங்கள்லாம் இன்னும் கேட்கலை, அது அதை பற்றி கேட்க சூழ்நிலை இல்லை. இனிமேல் பட்டு அது உட்காந்து சாதாரணமாக பேசும்போது அது எல்லாமே வந்துடும். இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, எப்படி தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்களா மனைவிகளோட? சாதாரணமாக இருக்கிறான்னா எப்போது வீட்டில் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருப்பார் இனிமேல்ட்டு, அதில் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. தன் வீட்டில் அவர் எப்படி இயல்பாக இருப்பாரோ அப்படி தான் இருப்பார், இப்போ அப்படி தான் இருக்கார். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.